இப்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது ஐயா வைகுண்டர் அவர்களுடைய பிறந்த தலம். தலைமை பதி என்று சொல்லக்கூடிய பிறந்த இடம் தாமரை குளம் என்ற பகுதியில் தான் இப்ப நம்ம நின்னுட்டு இருக்கோம். கன்னியாகுமரியில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் இந்த பகுதி இருக்கு. மிகவும் நெகிழ்ச்சியான இந்த இடத்துல இன்றைக்கு வந்து நான் நிற்பது என்பது அவ்வளவு மனநிறைவு தருகிறது. ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்து, ஒரு ஏழை வீட்டில் பிறந்து, இவ்வளவு பெரிய மறுமலர்ச்சியை புரட்சியை இவர் விதைத்திருக்கிறார் என்பது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல கட்டாயம் கொண்டு செல்ல வேண்டிய ஒன்றாக இருக்கு. இந்த தாமரைக்குளம் பகுதியில தான் இங்கதான் வந்து ஐயா பிறந்திருக்கிறாங்க. பிறக்கும் போதே ஒரு முக்கியமான வரலாற்று நிகழ்வை இவர்கள் பதிவு செய்யறாங்க. என்னன்னா, குழந்தை பிறந்திருச்சு, பிறந்த பிறகு சில நிமிடங்கள் சலனமற்று எந்த இயக்கமும் இல்லாமல் அந்த குழந்தை இருந்திருக்கு. குழந்தை என்ன நிலமாச்சுன்னு தெரியல அப்படின்ற ஒரு நிலைமை. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு உடனே குழந்தையினுடைய இயக்கம் ஆரம்பிக்குது, குழந்தை அழத் தொடங்குது அப்படிங்கிற செய்தி பதிவாயிருக்கு. வைகுண்டரையாவை பின்பற்றுபவர்கள் அங்கே மேல தெய்வீக லோகத்தில் இருந்து தெய்வீக பிறவியாக அவருக்குள்ள வந்து சக்தி நுழைந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு பிறகாக இந்த தாமரைக்குளம் பகுதியில இருந்து என்னென்ன மாற்றங்கள் புரட்சி எல்லாம் நடந்தது அப்படின்னு இவ்வளவுதான் அப்படின்னு எடுத்து வைக்க முடியாது. குறிப்பாக ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய கொடுமைகளை எதிர்த்து ஒரு புரட்சியாளர் புரட்சியின் தளத்தில இருந்து அனைத்து ஆன்மீக கேள்விகளையும் எதிர்த்து வெளியே வந்திருக்கிறதா நம்ம வரலாற்றுல பாத்திருக்கிறோம். ஆனால் அதே ஆன்மீகத்தை கையிலே எடுத்து கிட்டத்தட்ட 1 கோடி மக்களை தனக்கு பின்பாக வரவைத்து அவர்களுக்கு சுய மரியாதையை மானத்தை எதிர்த்து நிற்கும் திராணியை அனைத்து சுதந்திரத்தையும் விடுதலையும் கற்றுக் கொடுத்த ஒரு மகான் பிறந்திருக்கிற தவப்பூமியில் நின்று தலைமை பதி என்று சொல்லக்கூடிய இந்த இடத்திலிருந்து இந்த பதிவு உண்மையாகவே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நான் நம்புகிறேன். அவருக்கு பெயர் வைக்கும் போது முடிசூட்டும் பெருமாள் அப்படின்னு அவங்களுடைய பெற்றோர்கள் இந்த தாமரை குளத்துல அவ்வளவு ஆசை ஆசையாக பெயர் சூட்டுகிறார்கள். ஆனால் அப்போது இருந்த ஆதிக்க சமூகம், ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்த ஒருவனுக்கு எப்படி முடிசூட்டும் பெருமாள் என்று பெயர் வைப்பீர்கள் என்று அரசனின் கவனம் வரை கொண்டு சென்று அந்த பெயரை மாற்ற சொல்லி அவ்வளவு கொடுமைகள் நடந்திருக்கிறது. அதன் பிறகுதான் இந்த குழந்தைக்கு முத்துக்குட்டி என்று பெயர் வைக்கிறார்கள். அப்படி வைக்கிற ஒரு பெயரில் கூட நான் நினைக்கிற ஒரு பெயரை என்னால் சூட்ட முடியாது என்று இருந்த காலகட்டம், சாதி மண்டி கிடந்த காலகட்டம், பெண்களுக்கு விடுதலை என்பது துளி கூட இல்லாத காலகட்டம், குறிப்பிட்ட சமூகத்தை தவிர பெண்கள் மேலாடை அணிய முடியாது என்று இருந்த காலகட்டம், அவ்வளவு கொடுமைகள் வர்க்க பிரிவினைகள் அத்தனையும் இருந்த காலகட்டத்தில் தான் இந்த தாமரை குளத்தில் இருந்து அந்த புரட்சியும் எழுச்சியும் பிறந்தது என்பது அத்தனை பெரிய மிகப்பெரிய வரலாறு. இந்த தாமரை குளத்தில் இருந்து அதன் பிறகு 22 வயதுக்கு பிறகு வெளியே செல்லுகிற வைகுண்ட ஐயா அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது, தொடர்ந்து எப்படி அந்த பயணம் சென்றது, சில குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பிறகாக என்ன மாற்றங்கள் எல்லாம் நடந்தது என்பதை அடுத்த பதிவில் சாமி தோப்பில் இருந்து நாம் பதிவு செய்வதற்கு தலைப்பட்டிருக்கிறோம். ஆனால் அதையெல்லாம் முடித்துவிட்டு இந்த இடத்திற்கு, மறுபடியும் இந்த கோவில் இருக்கக்கூடிய இந்த இடத்திற்கு வந்து இங்கேயே பல காலம் தங்கி ரொம்ப முக்கியமான ஒரு வேலை செய்திருக்கிறார். 2 வேலைகள் செய்திருக்கிறார். அவர் வந்து இங்கிருந்து சாதாரண மனிதரை போல வெளியே சென்று முக்தி பெற்று மகானாக திரும்ப இங்க வந்து அதன் பிறகு அந்த இறைநிலையை உள்ளே கொண்ட போதும் கூட 2 முக்கியமான பணியை இந்த தாமரை குளத்தில் இருந்தா செஞ்சிருக்கிறார். 1, அவர் பெற்ற ஞானத்தால் மக்களுடைய நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு மாபெரும் ஆற்றலை பெற்று எளிய மக்கள் அனைவருக்கும் நோய் தீர்க்கக்கூடிய முறைகளை கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார். அதை செய்து கொண்டு மிகப்பெரிய மானுட சேவையை செய்திருக்கிறார். 2, யாரும் இங்க வந்து அடிமை கிடையாது, ஒடுக்கப்பட்டவன் கிடையாது. ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை இந்த தாமரை குளத்தில் இருந்து தலைமை பதியாக ஏற்படுத்தியிருக்காங்க. அதான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இதுதான் இறைநிலை என்று காட்டியிருக்கிறாங்க. ஒரு தாமரை மலர், எல்லா ஆன்மீக தளத்திலுமே தாமரை மலரை தான் முதன்மையாக வைப்பாங்க. அதுக்கு மேல வந்து ஒரு நாற்காலி, இந்த தாமரை மலர் ஒரு மேல ஒரு நாற்காலி மட்டும்தான் இருக்கு. இங்க நீங்க பார்க்கும் போது கூட வெளியில ஒரு நாற்காலியை தான் அவங்க வச்சிருப்பாங்க தேரோட்டத்துக்கு எடுத்துட்டு போகக்கூடியது. சாமின்னு உருவச்சிலை கிடையாது. உருவம் என்ற ஒன்று வழிபாட்டுக்கானது அல்ல என்பதை, உருவங்கள் அற்ற வழிபாட்டு முறையை
ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை மாற்று என்ற ஒன்று அரசியல்ல தேடிக் கொண்டிருக்கோம் மாற்று என்ற ஒன்றை ஆன்மீகத்திலேயே ஏற்படுத்திய புரட்சியாளராக நீங்க பார்க்கலாம் தேரோட்டத்துல இதுதான் இந்த நாற்காலியில உங்க எதையும் வைக்கிறது கிடையாது இந்த நாற்காலியில் உருவமற்ற அரூபமாக உன் மனக்கண்களால் இறைவனை பார் நீ எதை யாரை இறைவனாக நினைக்கிறாயோ அந்த இறைவன் இங்க இருக்கிறார் உன் மனக்கண்களால் பார் அப்படின்னு மதகுருவாக சில பேர் பார்க்கிறார்கள் மிகப்பெரிய ஆன்மீக பாதையினுடைய இறைவனாக பல பேர் பார்க்கிறார்கள் எப்படியாக இருந்தாலும் இப்படிப்பட்ட புனிதர்களுடைய மனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறு என்பது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொரு நொடியையும் தான் பெற்ற ஆற்றலை பிறருக்காக கொடுத்தார்கள் பிறருக்காக மட்டுமே கொடுத்தார்கள் என்பதுதான் இதிலிருந்து நாம் கற்கிற பாடம் இந்த பிறருக்காக கொடுத்தல் என்ற நிலையிலிருந்து இந்த தாமரை குளம் என்ற இந்த புனித இடத்திலிருந்து இந்த செய்தியை பதிவு செய்திருப்பது ஆகப்பெரும் மன நிறைவை தருகிறது கொண்டு போய் இந்த செய்திகளை அடுத்த தலைமுறைக்கு சேர்ப்போம் புரட்சி மூவர்